பழனி பஞ்சாமிரதம் குறித்து அவதூறு கருத்துக்கள் கூறிய இயக்குநர் மோகன்ஜி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மோகன்ஜியின் சர்ச்சை பேச்சுக்கு நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகள் என்ன? மீடியா வந்து சொல்ல, நான் கேள்விப்பட்ட செவிவழி செய்தி சொல்கிறேன். ஒரு பெரிய, நம்ம வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிரதத்தில் வந்து ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் வந்து செவிவழியாக கேள்விப்பட்டேன். அந்த நியூஸே வெளியே வராமல் அதை வந்து தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சாமிரதத்தையும் அழிச்சிட்டாங்க வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். திருப்பதி லட்டு விவகாரம் மக்கள் மத்தியில் அடங்குவதற்குள் பழனி பஞ்சாமிரதம் குறித்து பேசி அடுத்த பிரளயத்தை கிளப்பியவர் இயக்குனர் மோகன்ஜி. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரை கலந்துள்ளது என கூறி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தினார். தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், நாம் பெரிதாக பார்க்கும் ஒரு கோயிலில் பஞ்சாமிரதத்தில் ஆண்மை குறைவு ஏற்படுத்தும் கருத்தடை மருந்துகள் கலந்து பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுவதாகவும், தான் செவி வழியாக அந்த தகவலை கேள்விப்பட்டதாகவும் மோகன் கூறியிருப்பார். இந்த வீடியோ வெளியானதை அடுத்து திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உள்ள இந்து அறநிலையத்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வருபவர் மோகன்ஜி மீது புகார் அளித்தார். புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட மோகன்ஜி மீது 5 பிரிவுகளில் பழனி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனக்கு ஜாமீன் வழங்க கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த அவர், அந்த மனுவில் தானும் ஒரு முருக பக்தன் என்று கூறியவர் பழனி கோவில் பஞ்சாமிரதம் குறித்து நான் அவதூறு பரப்பவில்லை என்று கூறியிருந்தார். மேலும் இந்து கடவுள்கள் மீது நம்பிக்கை உள்ள தான் செவி வழியாக கேள்விப்பட்டதையே பேசியதாகவும் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. பொய்யான குற்றச்சாட்டை உண்மைத்தன்மைக்கு உறுதி செய்யாமல் சமூக வலைதளங்களில் பேசியதை அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கண்டித்தார். ஏற்கனவே இவர் மீது சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். ஆனால் தொடர்ந்து இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வருவதால் மோகனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியிருந்தார். இதை கேட்ட நீதிபதி, எந்த தகவலையும் உறுதிப்படுத்தாமல் தெரிவிக்க கூடாது என்றும், உண்மையில் பழனி கோவில் மீது அக்கறை இருந்தால் அங்கு சென்று தூய்மை பணிகளை மேற்கொள்ளலாம் என்று இயக்குனர் மோகனுக்கு உத்தரவிட்டார். இல்லையென்றால் 10 நாட்கள் சேவை செய்யும் வகையில் பஞ்சாமிரதம் செய்யும் இடத்தில் பணியாற்றலாம் என்றும் கூறியிருந்தார். அதே சமயம் பழனி பஞ்சாமிரதம் குறித்து பேசிய அவதூறு கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி, பிரபல தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழில் மன்னிப்பு கோரி விளம்பரங்கள் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி இயக்குனர் மோகனுக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கினார். பஞ்சாமிரதம் குறித்து அவதூறு கருத்துக்கள் கூறி கைதான இயக்குனர் மோகனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் மன்னிப்பு கோரி நாளிதழில் விளம்பரங்கள் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.